இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா மிக்ஸ்டு மீட் பிரியாணி அதுதான் பண்ண போறேன். உங்களது ஆங்கில பூர்வீகமே இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக தலைப்பு தமிழில் தான் இருக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? மிக்ஸ்டு மீட் அப்படின்னா என்னன்னா மட்டன், சிக்கன், ஃபிஷ் இது மூணையும் வச்சு ஒரு பிரியாணி பண்ண போறோம். ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். இதை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ரிசல்ட் எப்படி வருதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பானத்துக்கு அக்கா மாலா என்ற பெயர் வைத்து விடுங்களேன். பலேமண்ணா பலே. வவால் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இதை, இல்லைனா வவால் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 400 கிராம். ஒரு 400 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன், 400 கிராம் கூடவே இருக்கும் அது, 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதை ரெடி பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி மட்டன், சிக்கன், ஃபிஷ் இதை மூணையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு இப்போ க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் மசாலா சேர்த்துக்குவோம். என்னென்ன மசாலா சேர்க்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன், அதில் 1.5 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி, 1/2 டீஸ்பூன் ஜீரா பொடி சேர்த்துருக்கேன், கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிடுவேன். சிக்கனுக்கு வந்து நான் என்ன மசாலா ஆட் பண்ணுன்றதை சொல்கிறேன். இது மாதிரி புதினா ஒரு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூட பெப்பர் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், தயிர். ஸோ ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள்தூள், 1 தேவையான அளவு வந்து நம்ம பூசி வைக்கணும். கரெக்டாக 1 மணி கிராம் அவ்வளோதான், நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் எடுத்தாச்சு, ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆட் பண்ணல. ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம சேர்த்த மசாலா பொடியை வச்சு அப்படியே பண்ணுவோம்.